அற்புதம் சார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு. ஆமா ஆமா. காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 8. குறளுக்கு போயிடலாம். அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. இந்த குறளுக்கான விளக்கத்தை படித்து விடுவோம். அறநிலை கடலாக விளங்கும் ஆண்டவன் நம்பினவர்களை தவிர மற்றவர்கள் பிறவியிலேயே அடைகின்ற துன்பங்களை போக்கிக் கொள்வது முடியாது. அறநிலை கடலாக விளங்கும் ஆண்டவனை நம்பினவர்களை தவிர அறநிலை, நம்ம மனசு மனசாட்சிப்படி நடந்து கொள்ற அந்த ஒரு அறநிலை, அதையத்தான் நம்புறவங்க ஆண்டவன். ஆண்டவனோட நம்பிக்கை அது அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யறது. மற்றவர்கள் பிறவியிலேயே அடைகின்ற துன்பங்களை போக்கி கொள்ள முடியாது. நீங்க மனசாட்சிப்படி நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு அனைத்தையும் சர்வ சக்தியும் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது நம்ம முயற்சியினாலதான் இருக்குது. அதையும் தாண்டி மற்றவர்கள் அதை எதுவும் யோசிக்காம எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்யறேன், ஏன்னா அதை மட்டுமே நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஒரு வழியில செல்பவர்களுக்கு துன்பங்களை போக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசுக்கு ஒப்புணம் செயல்களை மட்டும் செய்தால் உங்களோட வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அதை தவிர எனக்கு எண்ணியதெல்லாம் நான் செய்கிறேன், எண்ணியதெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு செய்யாமல் இருத்தல் துன்பத்திலேயே முடியும்னு இந்த குறள் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்த குறளுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன்.